ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் யூடியூபர்ஸை தெரிஞ்சிருக்கும். அவங்களோட சிரிச்ச மூஞ்சை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களோட ஹேங்கரி ஃபேஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ மேக்ஸிமம் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை நான் பின் பண்ணி வைப்பேன், ரிப்ளையும் பண்ணுவேன். வீடியோ ஃபுல்லாக பார்ப்பீங்க நம்புகிறேன். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம். பெரிய கொம்புன்னு அனுப்புங்க அத்தா. ஒரு கோவக்காரன் யாரா இருந்தாலும் வெட்டி சரிச்சிருப்போம். சிற புண்டா ஒன்று சொன்னார். ஒருத்தன் கேட்குறான் ப்ரோ, அதன் கேட்க ப்ரோ முடிஞ்சா ஒன்னு சொன்ன வாங்க ப்ரோ, பாட்டு மாதிரி பிளே பண்ணுறேங்க அப்படின்றான். அப்படிதான்டா பிளே பண்ணுவேன், முடிஞ்சா பரவாயில்ல மூட்டு போடா போடா. நீ ஃப்ரீ ஃபயர்னு ஸ்பெல்லிங் படிக்கிறப்ப ஃப்ரீ ஃபயருக்குள்ள இருந்தவன்டா, சும்மா வந்து இங்கே பஜனை பாட்டு பாடுறேங்க. சமந்தாவா? பெரிய கொம்புன்னு அனுப்புங்க அத்தா. போடா வே போடா, லைவ் விட்டியா பொலி போடா. இவரு தான் பெரிய புடுங்கி, நாங்கள் புடுங்காமல் தான் வந்து உட்காந்துங்க. 30 லட்சம் பேர் விளையாட தெரியாமல் உட்காந்து பார்த்துங்கிறான். பெரிய மயிறு நினப்பு, உட்காந்து ஒரு நாள் நொட்டி பாரு லைவ், அப்போ தெரியும் உங்களுக்கு என்னான்னு. இவர் வாய் மயிர் மாதிரி தான் பேசுறதுக்கு லாக்கி. இதுக்கெல்லாம் உட்காந்து ஆடு பார்ப்போம். 10 மணி நேரம் லைவ். ஒரு விஷயத்தை பண்றதுக்கு வக்கு கிடையாது, பேசுறானுங்க. ஃப்ரீ ஃபயர் ஆரம்ப காலத்துல இருந்து எண்டிங் காலம் வரைக்கும் நான் இருப்பேன்டா இங்க தான். உனமே நடுவில் வந்து நடுவில் எல்லாம் போக மாட்டேன்டா. நீயே அது பாக்கிறதுக்கு பண்றதுக்கு வக்கு இல்லாம தான் வந்து உட்காந்து நீ சொல்றிய. வெளியே போடா லைவ் மயிர் வந்து உள்ள உட்காந்து ஒரு வேலை பண்றப்ப அதுக்கு மோட்டிவேட் பண்றது வக்கு இல்ல. ஒன் டாப் பிளேயர்களே இவருக்கு அப்படியே போய் காலில் மீது கும்பிட்டு வருவார். இவர் ஒன் டாப் பிளேயர் அடிச்சா சிங்கிள் ஃபயர் ப்ரோ, இன்னசென்ட் ஸ்ட்ரீமர் ப்ரோ நீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு 4 லைன்களை சொல்லுங்க பாப்போம். நான் கேக்குறேன் உட்காந்து சொல்லுங்க. நான் ஒரு கோவக்காரன், யாரா இருந்தாலும் வெட்டி சரிச்சிடுவேன். என்ன என்ன சொன்னீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க, நானும் கேக்குறேன். நான் இன்னும் பாட்டு அடிச்சு வீடியோ போறேன். உங்க வீட்டுல நான் அப்படி மரியாதை கொடுங்க. டேய், நான் பாட்டு அடிச்சு வீடியோ போடுறேன், எது அடிச்சு வீடியோ போடுறேன், உனக்கு தேவையில்லாத வேலை மாயிரு. ஒரு நிமிஷம் பொறுமையா கேட்க முடிஞ்சா கேளு, நான் மூட்டு வெளியே போடா. அதான் கிளிக் பண்ணிட்டீங்களா? நீ மூணு போங்க. என்னடா பெரிய புளித்தியாட்டம் பேசிட்டு பாருங்க.
தக்காளி எவனா ஒயிட் ட்ரிபிள் வர வின்சன்ட் கூட்டுவா எம்பி கூட்டுவா பிஎல் கூட்டுவா தக்காளி உங்க அப்பா கூட போனை கொடுத்து கூட்டுவா இன்னைக்கு அடி வாங்குறது உருவி கிரியேட் பண்ணு கே சின்ன நடத்துன்னு சொல்லிடுறேன் முதல் மேட்ச் கூப்பிட்டாங்க அடி வாங்கிட்டு மேலே ஏறிங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வாங்கடா இன்னொரு மேட்ச் கூப்பிட்டா அதில் எமௌண்ட் போட்டாங்க சரி கீழே விளாண்டா கீழே விளாண்டோம் அப்படியே பற்றி பேசினாங்க கீழே விளாண்டதுக்கே அடி வெளுத்தெழுந்தாச்சு அவங்க எல்லாம் வாங்க வாங்கன்னு வாங்கினாங்க எப்படி அடி வாங்கினாங்க பாருங்க சும்மா ஏசி ட்ரிபிள் கிளி டபுள் கிளி அப்படி இருந்துச்சு கைஸ் ஆப்பன்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கேவலமான மூணு ஜென்மர்களை பற்றி பார்க்க போகிறோம் ஹேக்கு போட்டு கூட அடிக்க லைக் இல்லாத ஒரு மூணு பிளேயர்னா பார்த்தீங்கன்னா ஆர்டி வேர்ல்டி அண்ட் பார்த்தீங்கன்னா ஜியான் அண்ட் பார்த்தீங்கன்னா சாஜா மூணு பிளேயரும் பார்த்தீங்கன்னா பேனல் போட்டுடுவாங்க அப்படி போட்டு என்கிட்ட 1v4 வாங்கின ஒரு மேட்ச் தான் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ கேவலமாகறாயின்னு இதுக்கு வந்து ஆடாமையே ஃப்ரீ ஃபயர் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாம் அங்கே பாருங்கள் ஆனால் எல்லாமே ஹேக்கர் ஷாட் தான் பட் இந்த ஒரு ரவுண்டு மட்டும் தான் அடித்தேன் என்னால் எந்த ரவுண்டும் அடிக்க முடியல எல்லா ரவுண்டும் கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோ அடிச்சிருப்பேன் 13 ஹெட் ஷாட் தான் நீங்கள் ஹேக் போட்டுறாங்க நம்ம ஹேக் போடாமாறோம் பதிலுக்கு என்ன ஹேக்கர்னு வேறு சொல்லிட்டு போனால் எல்லாம் நம்ம எஸ்ஆர் மசாசிட்டேன் இந்த மாதிரி வந்து அடிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் பொழப்பு ஏதாச்சும் பண்ணிட்டு போயிடலாம் இதில் வேறு யூடியூபர்ஸ் கிட்டத்தில் வேறு இருக்க வெக்கம் கட்டவேன் ஓகே ரைட்டு அதெல்லாம் வேஸ்ட்டு நம்மளை பார்த்தீங்கன்னா ஹேக்கர்னு சொன்ன அவனை எமோட்டுமே உன் வாழ்க்கையே போடவே கூடாது சரி இவனாரா நீ ஆ எமோட் போடுவியா நீ போடுவியா போடக்கூடாது கிரேனைட் போட்டுருவா வேணா வேணா வாழ் ஃபுல் சுத்தாதீங்க ஃபுல்லாக சுத்தாதீங்க நான் கலெக்ஷன் பாக்கியத்தில் எமோட் கூட போடுறேன் என்னடா தம்பி ஜாலியாக இருக்குதா ஜாலியாக இருக்கு நல்லா இருக்கா ஜாலி ஜாலி செத்தே போயிட்டான் ப்ரோ வலி தாங்க முடியாமல் சரி இந்த பொழப்புக்கு நீங்கள நாண்டுகிட்டு சாகலாம் மேடம் ஸோ கைஸ் அண்ட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் மேட்ச் அதுவும் இந்திக்கார பிளேயர் கூட ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா 4 PC பிளேயர் இருந்தாங்க நாங்கள் ரிட்டையர் PC பிளேயர் நானும் ஹரி விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஷோ பண்ணியும் பார்த்தீங்கன்னா அங்கே கூட இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹிந்திக்காரங்களா தெலுங்குக்காரங்களா தெரியல ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா பைத்திய மாதிரி கத்திட்டே இருந்தாங்க எல்லாம் சம கடுப்பு ஏ அப்பா சாமி இது அப்புறம் கூட பேசுறதுங்க இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அவங்க ஒருத்தன் தப்பு பண்ணுறாங்க தெரியும் பார்த்தீங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க பற்றியா அந்த மாதிரி கேவலவாதிகள்கிட்ட பார்த்தா போய்ட்டு ஒன்று பேச முடியாது ஆனால் அது வந்து அவங்க இவங்களும் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம கடுப்பாக இதுவரை நான் வெளியே வந்துட்டோம் ஸோ நாங்கள் அந்த மேட்ச் வரனால முடிஞ்ச அளவுக்கு டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணோம் ஆனால் அந்த ஹேக்கருக்குலாம் போயிட்டு பார்த்தா டஃப் கொடுத்து ஃபைட் பண்ணுறது மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்லையா ஸோ அது உங்களுக்கே தெரியும் ஸோ எந்த மாதிரி அளவுக்கு எந்த மாதிரி ப்ளே பண்ண முடியும் சொல்லிட்டு ஆ நீங்கள் கூட பேசினாங்க ஸோ ஓகே கைஸ் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதோட இது 3வது தடவை கேட்குறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க மேக்ஸிமம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் பை கைஸ்